திருச்செந்தூர் முருகன் கோயில்ல 1008 மகாதேவர் கொடிமரத்து பக்கத்துல கல்யாண விநாயகர் அந்த இடங்கள வழக்கமா பல வருஷங்களாக திருமண நிகழ்ச்சிகள்லாம் அங்கே நடக்கும். திடீர்னு இப்ப கட்டுப்பாடு வச்சு அங்க வந்து திருமண நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படி அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்தினுடைய அலுவலக கூறியிருக்காங்க. அது உடனடியாக அங்க வழக்கமா எப்பவும் இருக்கிற மாதிரி அனுமதிக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு பல ஆண்டுகளாக இலை பிரசாதம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அத கட்டுப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, அனைவருக்கு அதை வழங்கணும் அப்படி இருந்து ஒரு கேட்டுக்கொள்கின்றது. கோயில் அந்த பள்ளியறையினுடைய நிகழ்ச்சி அப்போ எல்லாத்துக்கும் அனுமதிக்கணும், அந்த கட்டுப்பாடு இல்லாம அப்படி இன்று சொல்லுது. இந்த விவசாயிகளுக்கான அந்த பொருள்லாம் ஒரு காணிக்காக கொண்டு அங்க முருகர் பக்தரிடம் கொடுத்துவாங்க. அது மாதிரி பல்வேறு இடங்கள்ல பழனினா சாவல் கொண்டு கொடுப்பாங்க. இது மாதிரி விவசாயிகள் வரக்கூடிய பொருளை அங்க காணிக்க செலுத்துவதற்கு இந்த அறநிலையத்துறை அனுமதிக்கணும் அப்படி கேட்டுக்கிறோம். அங்க அங்கத அங்க பிரசாரம் பண்றதுக்காக தடை செஞ்சிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு வகையில அந்த திருச்செந்தூர்ல அதிகாரிகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். பௌர்ணமி அப்போ பக்தர்கள் வந்து நிறைய அங்க தங்கி கடலோரத்துல பக்தி சாமி விட்டு போவாங்க. அவங்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்யணும். பல கோடிக்கணக்கான ரூபா மாசத்துல வருமானம் வரக்கூடியது, பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்னு இதுமொழி விரும்புது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாவட்டத்துல பக்தர்களையும் ஆன்மீக பெரியவர்களெல்லாம் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துன்னு இதுமொழி கூறுகின்றது. தென்காசி மாவட்ட கடையநல்லூர்ல கோர்ட்டு சொல்லியிருக்குது அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் அவர்கள் தொடர்ந்து அங்க அனுமதியை மறுக்கப்பட்டுட்டே இருக்கார். அனுமதி கோர்ட்டு மதிக்கணும், அனுமதி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்கள் இந்துமணி எல்லாம் திரட்டி அங்க மிக பெரிய ஒரு போராட்டம் நடக்குன்னு இந்துமணி கேட்டுக்கொள்கின்றார். கோயில் இருக்குங்களா? கோயில் தாண்டி ஒரு குடிப்பு அந்த மீன குடிப்பு பகுதி பக்கத்துல ஒரு துள்ளி அடைவு போடுறது பக்தர்கள் இருக்கிறது இல்ல. நிறைய இடங்கள்ல கோயில் இருக்கிற இடங்கள அவங்க இன்னும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு பல வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம், 500 வருஷமா நிறைய கோயில் இருக்கிறத அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. எங்கேயாவது கிறிஸ்துவ சர்ச்சு மசூதி இருக்கிற இடத்துல அது சொல்றாங்கன்னா கிடையாது. ஆனா நிறைய இடங்கள்ல கோயில் இடங்களை தான் கலெக்டர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், நிறைய இடங்கள் கோயில் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது அவங்க தான். இந்த அரசாங்க இந்துக்களுக்கு மாத்திரம் உதவம் நடக்குது, இதை வந்து கண்டிக்கின்றோம். குடியிருப்பு பகுதி இருக்குன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யணும். இப்போ மீனவர் குடியிருப்பு பகுதியில் அந்த மேம்பாலம் வருதுன்னா அவங்ககிட்ட பேசி மக்களோட பேசி அவங்களை சரியான ஒரு வழிகாண்டதோடு அதை செய்யணும் அப்படிங்கிறதா இது. இந்து அறிவியல் துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, திமுக ஆட்சியில தான் அந்த துறையும் நல்லா செயல்படுது. திமுக ஆட்சியில தான் கோயில் நிறைய இடிக்கப்பட்டிருக்கு, எந்த விதமான முன்னறிவும் இருக்காது. நைட்ல போய் தான் இடிக்கிறது. அந்த ஜாம்பர் அப்படின்னு இந்த செல் எடுக்காம ஜாம்பர் எல்லாம் மாட்டிட்டு போலீஸ் கொண்டு போய் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இடிச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில தான் நிறைய கோயில் இருக்கிறாங்க. எங்கேயாவது சர்ச்சு மசூதி இடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும்னா முடியாது. அவர் சொல்றாரு, அண்ணன்துறை அமைச்சர் சொல்றாரு, நிறைய இடங்கள்ல அந்த இடத்த மீட்டிருக்கோம், இந்த இடத்த மீட்டிருக்குன்னு சொல்றாரு. நாம் என்ன சொல்றோம்னா, எங்க மாவட்ட லெவல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள உங்களை சந்திக்க வைக்கிறோம், நீங்க நேரம் கொடுங்க. எவ்வளவு இடங்கள்ல ஆக்கிரமிப்பு இருக்குது, எவ்வளவு இடங்கள்ல சர்ச் இருக்கு கோயில் இடங்கள்ல, எவ்வளவு இடங்கள்ல மசூதி இருக்கு கோயில் இடங்கள்ல, எத்தனை இடங்கள்ல நீர்நிலையில வந்து கட்டடம் எல்லாம் கட்டி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, நாங்க இதெல்லாம் தரலாம், நீங்க எடுக்கிறது தயாரா இருக்கீங்க கேட்டா இன்னும் இது வரைக்கும் அந்த அதுக்கான பதிவு வரல. பெரும்பாலும் இந்து கோயில வந்து இந்துக்களே சாமி தரிசனம் பண்றதுக்கு வீட்டில் மற்றும் உள்ள போறது வரை காசு கட்டணம் செலுத்துறாங்க. இது வந்து தமிழக அரசு சொல்லுவாங்க. அதாவது வருகின்ற 21ஆம் தேதி இந்த தரிசன கட்டணத்தை விலக்களிக்கணும், தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும். அப்படி தமிழ்நாடு முழுவதுமே 21ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது. கோயிலுடைய கோயில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள்
இது மாதிரி ஆகபகுதிகளுக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டித்து 21ஆம் தேதி அதுக்கான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வருகின்ற 21ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகர்களையும் தமிழ்நாடுகளையும்